உலகம் நமதே உறவு இனிதே வாய தெரிந்தா உறவு இனிது சாரி மிஸ்டர் கணேஷ், இனி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங. மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நேத்திக்கு ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு. எம்டி இன்னைக்கு தான் பாம்பேல இருந்து வராருன்னு சொன்னேன். மிஸ்டர் கணேஷ் கொடுத்துக்கலாம் இந்த கால். அவருக்கு தெரியாத விஷயம் இந்த ஆபீஸ்ல என்ன இருக்கு? சார் இன்னைக்கு 3 மணிக்கு பேங்க் சேர்மனோட மீட்டிங். எஸ் எஸ் ஐ நோ. தேங்க் யூ. யூ மே கோ. மிஸ்டர் கணேஷ் ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? தோவரா சார். வாங்க மிஸ்டர் கணேஷ். சார் சிட் டவுன். பரவாயில்ல சார், உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு பேங்க் சேர்மனோட ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால தான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நேத்திக்கே கேட்டேன். இன்னும் ஒரு 4-5 ஹவர்ஸ் இருக்கு, அதுக்குள்ளே நீங்க நிச்சயமா ரெடி பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார் நீங்க கேட்ட ரிப்போர்ட். ஓ வெரி குட். காலையில சீக்கிரமா வந்து முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், நேத்து நைட் நான் வீட்டுக்கே போல, ஆபீஸ்லயே தங்கி இருந்து காலையில 5 மணிக்கு தான் ரிப்போர்ட்டை முடிச்சேன். அடப்பாவே, ராத்திரி பூரா தூங்கலையா? Now that the job is done, நீங்க வேணா வீட்டுக்கு போய் குளிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்களேன். என் காரியம் டிராப் பண்ண சொல்றேன். வேண்டாம் சார், தேங்க்யூ. காலையில ரிப்போர்ட்டை ஃபினிஷ் பண்ண கையோடையே வீட்டுக்கு போய் ரெடியாகி வந்துட்டேன். இனிமே சாயந்தரம் வேலை முடிஞ்சு போனா போதும். காலையில தான் வீட்டுக்கு போனீங்களாமே. இந்த ஆபீஸ்ல 20 பேர், ஃபேக்டரியில 200 பேர் வேலை செய்யறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் எல்லாரோட வேலையும் தலைமையில இழுத்து போட்டுக்கிட்டு ஏன் தான் மாடா உழைக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு மட்டும் தான் தனியாக அள்ளி கொடுத்துட்டு போகிறாங்களா? அதுக்கு இல்லை லலிதா, நாம் செய்கிற தொழிலை தெய்வமாக மதிக்கணும். கை நீட்டி சம்பளம் வாங்குறோம்ல, அதுக்கு ஒழுங்காக கடமையை செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு காந்தியவாதின்னு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். எம்டி முரளிகிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாரு, திடீர்னு அவன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. சார் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டான். சரின்னு அப்புறம் நானே அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எம்டி முரளி கிட்ட கேட்டாரு, அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போனீங்க, ஆனால் அவன் உங்கள் கூட தங்கினானா? தான் மணி 5 அடிச்சோடனே எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் இல்லை? அடடா, நான் தான் அவனை போக சொன்னேன். கம்ப்யூட்டர் சிஸ்டமோ வேலை செய்யலை, இங்கே உட்காந்துக்கிட்ட அவன் என்ன பண்ண போகிறான்? அட்லீஸ்ட் வீட்டில் போய் புள்ள குட்டிங்களோட இருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு தான் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. என்ன சார், 1942 லவ் ஸ்டோரி பார்த்தீங்களா? அதான் தினமும் ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கமே. இது லவ் ஸ்டோரி அட் 42 சார்.
அய்யோ எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே. டென்ஷன் ஆகாதீங்க சார், டேக் இட் ஈஸி பாலிசி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம், உங்க டெண்டர் தான் கம்மியா இருந்தது, உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லா இருந்தது, அதனால்தான் எம்டி கிட்ட சொல்லி உங்க செக் ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். இப்போ ஃப்ரீயா இருந்தா லஞ்சுக்கு போலாம் சார், இல்லைன்னா நைட் டின்னருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போலாம் சார். நோ, நான் இந்த லஞ்ச் டின்னருக்கெல்லாம் வெளியே போறதில்ல, எனக்கு எந்த விதமான பழக்கங்களும் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன தனியா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? மணி ஒன்னே காலாவது, இன்னும் லஞ்சுக்கு போல. அடடே ஒன்னே கால் ஆயிடுச்சா, அதான் ஸ்லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, காலையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வழியில டிஃபன் சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சேன்னு கிளம்பி வந்துட்டேன். போலாம். இன்னைக்கும் வழக்கம் போல பிரெட் தானா? ஆமா, அதை தானே என்னால ஈஸியா கொண்டு வர முடியும். இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கே. நாளைக்கு என்ன ஈவென்ட் போங்களா? இல்லைங்க, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும். நாளைக்கு என் குழந்தை ஸ்கூல் ஆண்டு விழால ஃபேன்சி ட்ரெஸ்ல கலந்துக்கிறான். வருஷா வருஷம் இந்த ஆண்டு விழா எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்? எல்லா குழந்தைகளோட அப்பா அம்மா வராங்க, ஏன் அப்பா மட்டும் ஏன் வருதில்லன்னு கேட்கும்போது அந்த அஞ்சு வயசு குழந்தைகிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? உங்க அப்பாக்கு ஒன்னையும் என்னையும் பிடிக்கல, அதனால இன்னொருத்தி கூட இருக்காருன்னு அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்? ப்ளீஸ் காம் டவுன் லலிதா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது சரி, நாளைக்கு நீங்க எப்படி லீவ் போட முடியும்? மூணு மணிக்கு நம்ம எல்லாரையும் எம்டி ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்காரு. ஸ்கூல் ஆண்டு விழாக்கு போறேன்னு நான் நேத்த எம்டி கிட்ட சொல்லிட்டேன். எம்டி ஏதோ முக்கியமான மேட்டர்லாம் நாளைக்கு பேச போறாராம், அதுல ஏதோ ஆச்சரியமான விஷயம் காத்திருக்குன்னு சஸ்பென்ஸா சொல்லியிருக்காரு. என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க, நான் அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த கம்பெனி சின்னதா ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம கணேஷ் போல இருக்கிறவங்களோட உழைப்பு தான் காரணம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணின ஜெர்மன் கொலாபரேஷன் இப்ப கை கூடி வர மாதிரி இருக்கு. தேங்க்யூ. இந்த நேரத்தில் இந்த கம்பெனியோட இமேஜை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அடிக்கடி ஜெர்மனி போக வேண்டி வரும், இல்லை அவங்க இங்கே வரும்போது அவங்களோட கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்மார்ட் எம்பிஏ படித்தவரை அப்பாயிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சீனியாரிட்டி தகுதி இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம கணேஷே இந்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜாக போட்டிருக்கலாம். அது எப்படி சார், வேட்டி கேட்டுட்டு ஜெர்மனி போவாரா? முதல்ல ஒரு பேண்ட் போடணும், அதுக்கப்புறம் மாடர்னாக ஸ்டைலாக இருக்கணும். கரெக்ட். திடீர்னு இவ்வளோ வயசுக்கு மேலே என்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். சார் சொல்கிறதா நியாயம், அதுக்குன்னு படித்து தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. சார் நீங்கள் யாரை இந்த பதவிக்கு வச்சாலும் அவருக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு உண்டு. அந்த நம்பிக்கை உங்கள் மேலே முழுசாக இருக்கிறதுனால தான் ஒரு அருமையான ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் அபிஜித். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம். Thank you. This is Mr. Abhijit, our new project coordinator. இவங்கெல்லாம் இந்த கம்பெனியோட தூண்கள். This is Mr. Ganesh. இந்த தூண்களுக்கெல்லாம் அஸ்திவாரம். Mr. Abhijit, இந்த கம்பெனியோட எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் Mr. Ganesh கேளுங்க. ஓகே சார். ஓ யா, வாங்க கணேஷ் உட்காருங்க. சார் இது போன வருஷம் டர்ன் ஓவர் டீடைல்ஸ், இது இந்த வருஷம் சேல்ஸ் டார்கெட். ஓகே மிஸ்டர் கணேஷ், டு யூ மைண்ட் இஃப் ஐ ஹேவ் அ ஃபேக்ட்? ப்ளீஸ். தேங்க்யூ. மிஸ்டர் கணேஷ், எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம். நான் இங்கே புதுசாக சேர்ந்துருக்கிறதுனால ட்ராமேட்டிக்காக ஏதாவது செய்யணும். யாருங்க அது? நம்ம ஆபீஸ்ல புது அப்பாயின்ட்மென்ட், ஒரு எம்பிஏ கிராஜுவேட். நம்ம ஜெர்மன் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. நல்லா படிச்சு விவரம் தெரிஞ்ச பையன், வெரி ஸ்மார்ட் பாய். அவங்க கிட்ட நம்ம கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, வெரி குட். பேசாம ஒன்னு பண்ணுங்க, இந்த ஆபீஸ் வேலையை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போய் சேர்ந்துருங்க.
Hats off to you, Mr. Ganesh. நம்ம ஆபீஸ்ல நீங்க பம்பர மாதிரி சுத்துறீங்களே, உங்களுக்கு எங்க இருந்தா இவ்வளவு எனர்ஜி கிடைக்குது? போன் அட்டெண்ட் பண்றீங்க, செக் ஃபிகர் சொல்றீங்க, கம்ப்யூட்டர் மாதிரி ஃபைல் நம்பர் சொல்றீங்க, பெம்டில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் டக் 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 டக்னு ஃபிங்கர் டிப்ல பதில் வச்சிருக்கீங்க. அஷ்டாவதானி சார் நீங்க. அப்பப்பப்பப்பா, இந்த மாதிரி வேலை நம்மளால செய்ய முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்னும் இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நிறைய தெரியும், அதனால உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார். ஹவ் ஹம்பிள் ஆஃப் யூ மிஸ்டர் கணேஷ். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த கம்பெனியில உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூனோ சம்திங், எம்டி என் அடுத்த வாரம் ஜெர்மனிக்கு போக சொல்லியிருக்காரு. டைம் இஸ் வெரி ஷார்ட், நடுவில் என் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வேற நிறைய இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் உட்காந்து அழகா இந்த கொலாபரேஷன் சக்சஸ் ஆகிற மாதிரி நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். யூனோ இந்த கம்பெனியில் என்னோட ஃபியூச்சரே இந்த ப்ராஜெக்டில் தான் அடங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, வில் யூ ப்ளீஸ்? நிச்சயமா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக பண்ணித்தரேன் சார். ஆனால் ரிசல்ட் கடவுள் கையில் தான் இருக்கு. மிஸ்டர் கணேஷ், ஒரு சின்ன விஷயம், இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் தான் தயாரிக்கிறீங்கன்னு எம்டிக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா இதை நான் தான் எம்டிக்கிட்ட சப்மிட் பண்ணோம். அநேகமாக இதை படிக்கிறது கூட எனக்கு டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. பட் ஐ ஹாவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் யூ, யூ கேன் டூ இட் வெரி வெல். இதுக்காக நீங்கள் கொஞ்சம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நோ ப்ராப்ளம், அதை நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன், எது பை கேஷ் ஆர் கைண்ட். மிஸ்டர் அபிஜித், நீங்கள் என்ன தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நான் வேலை செய்யலை. என்னுடைய உழைப்பு இன்னொருத்தருடைய முன்னேற்றத்துக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேறு எதுலையும் எனக்கு கிடைக்கிறதில்ல. கவலைப்படாதீங்க சார், யூ ஆர் யங், உங்கள் முன்னேற்றத்துக்காக உங்கள் ஃப்யூச்சருக்காக ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓ பாய், இட்ஸ் 7:30, ஐ ஹேவ் டு மீட் மீனா அட் காஃபி ஷாப். யூ நோ மீனா இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். தட்ஸ் ரைட், ஷீ ஹேஸ் அ டெம்பர். Meena also? That's a good joke. Uruvathile ivan maniran konda ullathile oru deivam maniran endravan deivamagala idu kadiyan sonna tattuvam andha tattuvareedil nithiyam vaalnda சத்திய ஜோதி மரணத்தை வெல்ற கர்ம வீரன் உருவத்திலே இவர் மனிதன் கொண்ட உள்ளத்திலே ஒரு தெய்வம். அடடே, வாங்க வாங்க, வாட் அ சர்ப்ரைஸ். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. இதோ வந்துடுறேன். காஃபி ஏதாவது? ஐயோ வேணாங்க. ஏன் பயப்படுறீங்க? நான் நல்லாவே போடுவேன், நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. இதோ வந்துட்டேன். நான் இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? ப்ளீஸ். Thanks. என் குழந்தைய அடம் பிடிச்சு என் அக்கா பெங்களூருக்கு ரெண்டு நாளைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டா. ஓ, முதல் தடவையா குழந்தை இல்லாம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தனியா இருந்தேன்னா எனக்கே தெரியாம துக்கம் நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு நிமிஷம் தனியா இருந்தா பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல இருந்தது. போறதுக்கும் வேற இடம் தெரியல. அதான் அழையா விருந்தாளியா உங்க வீடு தேடி நானே வந்துட்டேன். நோ நோ, as a friend you are always welcome. சார், இவங்க கௌரி, என் மனைவி. இப்போ இவங்க உயிரோட தான் இருக்காங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் இருந்தோம். என்னோட எளிமையான வாழ்க்கைக்கு தேவையானதை நான் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எதை சொல்றது, அதாவது
பீஸ் பிகின்ஸ் வேர் ஆம்பிஷன் என்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆசையை விட அமைதி தான் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஆனால் என் மனைவி ஆம்பிஷனே இல்லாத ஒருத்தனோட வாழறதான் நினச்சா. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டுச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் பஸ்லேருந்து கீழே விழுந்து 6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 1 வருஷம் கழிச்சு ஏதோ கொஞ்சம் இன்சூரன்ஸ் பணம்லாம் வந்துச்சு. அப்போது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க எல்லாம் கலர் டிவி விசிஆர் ஸ்கூட்டர்னு வாங்கி வசதியாக இருக்காங்க. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்காதா? சரிங்க, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டாம், லஞ்சம் வாங்க வேண்டாம். நீங்கள் பஸ்ஸில் அடிபட்டதுக்காக கிடைச்ச இன்சூரன்ஸ் பணத்தையும் காந்தியோட சபர்மதி ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? கௌரி, நீயும் என் கூட சேர்ந்து காந்தி படம் பார்க்கும்போது எப்படி கண்ணீர் விட்டு அழுத? அதுக்கப்புறம் தானே மகாத்மாவோட சபர்மதி ஆசிரமத்தை பார்க்கணுன்ற ஆசையே நமக்கு வந்தது. கௌரி, அவங்களாம் செஞ்ச தியாகத்தில் 100,000 ஒரு பங்கு கூட நம்மளாலாம் செய்ய முடியாதுமா. உங்க ஆபீஸ்ல உங்களை தவிர மத்தவங்க எல்லாருக்கும் சைட் பிசினஸ் அது இதுன்னு எத்தனையோ வகையில வருமானம் வருது. உங்க தியாகத்துக்கு யாரும் நன்றி சொல்ல போறதில்ல. நன்றியை எதிர்பார்த்திருந்தா இந்த நாட்டில் ஒரு ராமகிருஷ்ணரோ ரமணரோ காந்தியோ உருவாயிருக்க முடியுமா? இத பாருங்க, உங்களுக்கு சம்பாதிக்க வக்கு இல்லை, சும்மா வரட்டு வேதாந்த பேசாதீங்க. இதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சரிங்க, எனக்கு தேவையான வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். அவளை தடுக்கல. ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவள் வாழ்க்கையில் அவள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. Now she is happily married. அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஆஃபீஸ்லேருந்து ரோடில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. ஹலோ கணேஷ். கௌரி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ஆ, ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் புவியரசன். என்னங்க, இவர் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் கணேஷ். வணக்கம். வணக்கம். இவருக்கு எல்லா இடத்துலையும் செல்வாக்குண்டு, பல கம்பெனிகளுக்கு முதலாளி. எஸ் எஸ், நான் தான் இந்த நாட்டிலேயே அதிகமாக டிவி சீரியல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், நான் செய்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாங்க. சாரி சார், உங்களை பற்றின விவரம்லாம் ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். யூஆர் எ கிரேட் மேன். நோ நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பெரியவங்க எதின தத்துவங்களையெல்லாம் படித்து ஏதோ என் மனசை பக்குவப்படுத்திக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எங்க, ஏன் இந்த ஃபோட்டோவை இன்னும் இங்கே மாட்டி வச்சிருக்கீங்க? அவள் பேரில் என்ன தப்பு? அவளுக்கு என்ன சில ஆசைகள் இருக்கிறது நியாயம் தானே? அந்த ஆசைகளுக்கு குறுக்க நான் நின்று அப்படி இருந்தால் ரெண்டு பேர் வாழ்க்கையும் மிசரபிள் ஆகிடும் இல்லையா? எனிவே, ஃபார் ஆல் டைம் சேக், தேர் ஷி இஸ். அஃப்கோர்ஸ், ஃபோட்டோவை பார்க்கும்போது அப்பப்போ பழைய நினைவுகள் வரத்தான் செய்யும். அதுக்காக ஃபோட்டோவை தூக்கி போடணும்னு சொல்லல. லவ் ஸ்டோரி கிளைமேக்ஸ் வந்துச்சுடா. நம்ம பியூன்மணி எம்டி ஏதோ லெட்டர் கொடுக்க சொன்னான்னு கணேஷ் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே கதவை திறந்ததே அந்த அம்மா தானா? புருஷன் வேற விட்டு ஓடிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிட்டு ஒண்டி கட்ட மாட்டினா அப்புறம் என்ன? எம்டி வேற இடத்துல கழிவுண்டி. இவர் தான் யூனியன் லீடர் நல்ல கண்ணு. ஐ சி. வணக்கம். இவரோட இந்த வருஷம் போனஸ் பத்தி பேசி டிசைட் பண்ணணும். வாட் இஸ் யுவர் ஒபீனியன் சார்? இந்த வருஷம் அவங்க கேட்குற மாதிரி போனஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நாம நினைச்ச அளவு டேர்ன் ஓவர் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் வேற இருக்கு. அதனால 5% ஆவது கட் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சார், ஆஃபீஸ்லயும் சரி ஃபேக்டரிலையும் சரி 2-3 பேர் சரியா வேலை செய்யறதில்ல. ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா என்ன சார் பிரயோஜனம்? சார், சாரி டு இன்டரப்ட். ஒருத்தர் 2 பேர் தவறு செய்யலாம், அதுக்காக மற்றவங்க எல்லாரையும் தண்டிக்க முடியுமா? ஆக்சுவலாக பார்க்க போனால் நமக்கு இந்த வருஷம் போன வருஷத்தை விட ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி, ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி. அதனால் வழக்கமாக கொடுக்குற போனஸை தவிர ஏதாவது அவங்களுக்கு இன்சென்டிவும் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கணேஷா சொல்கிறது ரொம்ப சரி. வேணும்னா 2 நாள் டைம் எடுத்துக்க, அதுக்கப்புறமா யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஏன்னா நம்ம கம்பெனியில் இதுவரையில் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்புறம் உங்கள் இஷ்டம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் கணேஷ், நம்ம கம்பெனியோட ஜெர்மன் கொலாபரேஷன் ஓகே ஆயிடுச்சு. அதனால எம்டி நாளைக்கு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதில் அநேகமாக உங்களை ஆனர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நோ நோ, இதில் எனக்கு என்ன தனி கிரெடிட்? இட் இஸ் ஆல்வேஸ் டீம் ஒர்க். இந்த வெற்றியில் நம்ம எல்லாருக்குமே பங்கு உண்டு.
கம்பெனி பெருசா வளர்ந்தா எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும்? சார் இங்க உட்காரலாமா? உட்காருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நான் முதல்ல யூனியன் லீடர் திரு நல்லக்கண் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஜெர்மன் நாட்டு தொழில்நுட்பத்தோட இந்த கம்பெனி விரிவாக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்காக வாதாடி அதிக போனஸ் வாங்கி கொடுத்த திரு அபிஜித் அவர்களுக்கு நான் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் நமக்கு இந்த வருஷம் போன வருஷத்தை விட ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி, ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி. அதனால் வழக்கமாக கொடுக்குற போனஸை தவிர ஏதாவது அவங்களுக்கு இன்சென்டிவும் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு I would like to honor one man. அவரோட அயராத உழைப்பும் புத்தி கூர்மையும் இணைந்து இந்த கொலாபரேஷனுக்கு வழிவகுத்திருக்கு. அவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் தான் மிஸ்டர் அபிஜித், த பிரைட் ஹேண்ட்ஸம் யங் பாய். ஸ்டாப் இட். என்ன அக்கிரமம் இது? மாடா உழைக்கிறதுக்கு ஒரு ஆளு, மாலையை போட்டுக்கிறதுக்கு வேற ஆளா? இந்த ஆபீஸ்ல நமக்கெல்லாம் ஒரு சுமை தாங்கியா இருந்து மற்றவங்க வேலையெல்லாம் சந்தோஷமா தானே செய்து முடிக்கிறவர் நம்ம கணேஷ் சார். சரி, சில முதலாளிங்க தான் கமர்ஷியலா இருப்பாங்கன்னு பேரு. ஆனா இன்னைக்கு இந்த தொழிலாளர் தலைவர் கூட தன் சுயநலத்துக்காக நியாயத்தையும் தர்மத்தையும் மறந்துட்டாரு. மிஸ்டர் அபிஜித், நீங்க படிச்சவர் தானே, பண்புள்ளவர் தானே, மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டையும் புகழையும் நீங்க ஏத்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்காக இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் செஞ்சது யாரு? தான் உடலாலும் உள்ளத்தாலும் உங்களுக்கு நன்மை செஞ்சவருக்கு நீங்க துரோகம் செய்யறது உங்களுக்கே தெரியலையா? சரிதான், உட்காருமா. கேட்க வேண்டியவரே சும்மா இருக்காரு. நீ என்ன அவருக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா? ச்சே, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு உறவு தானா? எங்க ரெண்டு பேரையும் இணைச்சு இந்த ஆபீஸ்ல நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க புனிதமான நட்பை புரிஞ்சுக்க கூடிய சக்தி உங்க யாருக்குமே இல்ல. வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்ச எனக்கு ஒரு கண்ணியமான நண்பரா இருக்கிற கணேஷ நீங்க எல்லாம் கொச்சப்படுத்தி பேசும்போது என் நெஞ்செல்லாம் எரிஞ்சது. ஆனா ஆனா அதுக்காக ஒரு நல்ல நண்பரை இழக்க நான் தயாரா இல்ல. தாலி கட்டினவளுக்குதான் இங்க அவருக்காக பேசுற உரிமை இருக்குன்னா ஓகே, நீங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா ஆனா நியாயத்தையும் தர்மத்தையும் மட்டும் குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. லலிதா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மேடம், யூ ஹவ் ஓபன் மை ஐஸ். ஐ எம் ரியலி அஷேம்ட். ஐ எம் வெரி சாரி. இந்த மாலை கூறியவர் மிஸ்டர் கணேஷ். Are you all right? Sir? Sir? Ganesh! Sir? Ganesh, sir? Ganesh, நம்மலலாம் விட்டு போயிட்டாரு. நீங்கள்லாம் நினைச்ச மாதிரி நான் இந்த மாலை அவருக்கு போட போறேன். ஆனா இது அவர் உடலுக்கு போடுற மாலை இல்ல, இந்த புனிதமான ஆத்மாவுக்கு என்னுடைய அஞ்சலி. உடலுக்கு மட்டுமே அழிவு உண்டு, ஆன்மாவிற்கு அழிவே இல்லை. கணேஷ் கடைபிடித்த வழி அறவழி, அன்பு வழி, அகிம்சை வழி. அவர் வாழ்க்கை பயணத்தின் இடையில் வந்த உறவு ஓர் அர்த்தமற்ற உறவு, முடிவில் வந்த உறவு தூய நட்பில் விளைந்த அர்த்தமுள்ள உறவு. சில நேரங்களில் மாயைகள் ஜெயித்துவிடும், நியாயங்கள் தோற்றுவிடும். ஆனால் நியாயங்களின் தோல்வி நிரந்தரமானதல்ல. மானுடம் வென்றிட மாதவம் புரிந்த மகான்களின் ஞான ஒளி தெரிகிறது, நாம் செல்லும் வெற்றி பாதை புரிகிறது. சத்தியம் நமது வேதம், அகிம்சையே நமது கீதம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.